இனிய காலை வணக்கம். என் பெயர் விமல். எனக்கு மிகவும் பிடித்த நூலாசிரியர் பாரதியார். மகாகவி என அனைவராலும் போற்றப்படுபவர். பழமையான சித்தாந்தங்களில் ஊறி போன தமிழ்நாட்டை தன் கவிதைகளால் தட்டி எழுப்பி எழுச்சி அடைய செய்தவர். புரட்சிக்கான வித்தையை பலமாக ஊன்றியவர். ஆயிரம் ஆயிரம் கவிதைகள் படைத்தவர். பெண்ணியம், சாதி சமய வேறுபாடு களைதல், நாட்டு விடுதலை, கடவுள் துதி, சமுதாய ஏற்றத்தாழ்வு சாடுதல் என அவர் கவிதைகளில் இல்லாத அம்சங்களே இல்லை எனும் அளவுக்கு சாதித்த வர கவி அவர். சுப்பிரமணிய பாரதியார் 1882 எட்டயபுரத்தில் பிறந்தார். அவர் தந்தை பெயர் சின்னசாமி சுப்பிரமணிய ஐயர், தாயார் லக்ஷ்மி அம்மாள். இவர் தன் 11 வயதிலேயே கவிதை இயற்ற தொடங்கி பாரதி என்னும் பட்டத்தை பெற்றார். 15 வயதில் செல்லம்மாவை மணந்தார். பாரதியாருக்கு 29 இந்திய மொழிகளும் 3 வெளிநாட்டு மொழிகளும் தெரியும். நிவேதிதா அம்மையாரால் ஈர்க்கப்பட்டு புதுமை பெண்கான அளவுகோல்களை வடித்தார். இவர் சாகாவரம் பெற்ற இவர் கவிதைகள் மட்டுமில்லாமல் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு முதலிய கவிதைகளையும் இயற்றியுள்ளார். சுதந்திர தினமான இன்று அவர் கவிதைகளில் ஒன்றான இதை நான் சொல்ல உள்ளேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. என் உரையை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி.